இதில் வந்து கத்தி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு களை வெட்டுற மாதிரியோ இல்லை மண் அணைக்கிற மாதிரியோ அது பூரா கத்தி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குதுங்க. ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டோம்னா எனக்கு ஒரு 1/2 ஏக்கராக்கு பக்கமாக ஓட்டிக்கிறேன். வணக்கங்க. கோயமாட்டம் 500 பக்கம் கரியாக்குனூர் மேக்குத்தோட்டம். என் பேர் கனகராஜுங்க. நான் வந்து இந்த கிரெடா கம்பெனிலேருந்து இந்த வண்டி எடுத்தேன். இன்றைக்கி எடுத்துமோ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. வண்டி நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ என்ன எல்லா விவசாயத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ மல்பரி போட்டுக்கிறேன். அப்புறம் சிறு வெள்ளாமை இந்த காய்கறி வெள்ளாமை எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே வந்து லேட்டர் சந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக ஓட்டிக்கலாம். ஆளுக்கு பிரச்சனைக்கு இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டால் உங்களுக்கு பண செலவு மிச்சம், எல்லாமே மிச்சம். இப்போ வண்டி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கர்டா கம்பெனிக்கே ஃபோன் அடிச்சு சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவளுக்கு எப்படி வேலையோ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்பேரும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இந்த ஸ்பேர் இல்லைன்னு இருந்ததுன்னா அவையில கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு நல்லபடியாக மாட்டி கொடுக்குறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் தான் ஓடிட்டுருக்குங்க. ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டோம்னா எனக்கு ஒரு 1/2 ஏக்கராக்கு பக்கமாக ஓட்டிக்கிறேன். ஆயில் அப்படி தான், ஆயில் வந்து 600 மில்லி பிடிக்குதுங்க. ஆயிலை வந்து நாம் ஓட்டும்போது செக் பண்ணுறது நல்லது. ஆயில் கம்மியாக இருந்தால் ஊற்றிக்கலாம். மறுபடியும் அதை பொறுத்து நீங்கள் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓட்டும்போது ஆயில் மாற்றிக்குங்க. 600 மில்லி தான் பிடிக்கும். கத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கல் இல்லாத காடாக இருந்தால் லைஃப் நல்லா வருது. கல் காட்டிலெலாம் உங்களுக்கு ஓட்டினீங்கன்னா கத்தி கொஞ்சம் தேய்மானம் வரும். மற்றபடி இந்த வண்டி அதிர்வோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. பெரிய வயசானவங்க முதலாவது ஓட்டிக்கலாம். வண்டி பொறுமையாக போயிட்டுருக்குங்க. இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு இப்போ 1/2 ஏக்கரா வந்து இப்போ நாம் களை எடுக்கிறதா இருந்ததுன்னா எப்படியும் ஒரு 2 ஆள் 3 ஆள் வேணுங்க. இப்போ இன்றைக்கி கூலி பார்த்திங்கன்னா 300 ரூபாய்ன்னு போட்டாலும் 1200 ரூபாய்க்கு மேலே போகுது. இது 200 ரூபா பெட்ரோலோட நம்மளுக்கு வேலை முடியுது. வெட்டுறதும் அப்படி தாங்க. ஆளை இறங்குறது வந்து 1/2 அடிக்கு பக்கமாக இறங்குங்க. மோசமெல்லாம் கிடையாது. வண்டி நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து உங்களுக்கு 2 அடி அகலத்தில் வந்து எந்த வெள்ளாமுக்குள்ளே வேணாலும் போயிட்டு வந்துடுங்க. 2 அடி அகலம் இருந்தால் போதும். இப்போ சொட்டு நீருக்கு தகுந்த மாதிரி உள்ள அசால்ட்டாக போயிட்டு வந்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பொறுத்து வாழைக்காட்டுக்கு வந்து மண் அணைச்சிக்கலாம், பெட்டு போட்டுக்கலாம், தென்னை மரத்தை சுற்றியுமே வட்டப்பாத்தி அமைச்சிக்கலாம். இதில் வந்து கத்தி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு களை வெட்டுற மாதிரியோ இல்லை மண் அணைக்கிற மாதிரியோ அது போல் கத்தி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துக்கு முன்னால் வாங்கும்போது ஒரு 60 ரூபா கொடுத்து வாங்கினுங்க. இந்த வண்டி இன்றைக்கி வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூலி கொடுத்துருந்தா பல மடங்கு ஆயிருக்கு. ஆனால் எனக்கு இது மிச்சம்தான் பண்ணி கொடுத்துருக்குது. இப்போ எனக்கு 3 ஏக்கரா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லட்சக்கணக்கில் இப்போ 5 வருஷத்துக்கும் போது உங்களுக்கு எத்தனை கூலின்னு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த வண்டி இருக்கிற வரைக்கும் சிம்பிளாக எனக்கு வேலை முடிஞ்சது. கூலி மிச்சம். வண்டி ஓட்டுறதுக்கு அப்படித்தாங்க உங்களுக்கு அதுதான் முதலே சொன்ன மாதிரி அதிர்வலை எதுவும் கிடையாது. லைட்டாக இப்போ முன்னால் இப்படி பிடிச்சா போகுது. முன்னால் வீலுக்கு பின்னால் லொட்டா வெட்டர் ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி அமைதியாக வந்துட்டுருக்கு. குதிக்கிறதோ இழுத்து வீசிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. பொறுமையாக வண்டி ஓட்டிக்கலாம். வயசானவை முதலாவது இந்த வண்டியை நல்லபடியாக ஓட்டிக்கலாம். எந்த பயம் இல்லாமல் நல்லபடியாக ஓட்டிக்கலாம். சொன்ன மாதிரி இது அதிர்வு இல்லை. அந்த வண்டி ஓட்டினோம்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக குதிச்சுட்டு போகும். அதுதான் மிஸ்டேக். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல இருக்கிறங்காட்டிக்கு அது பாட்டுக்கு டிராக்டர் போன மாதிரி போய்க்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அது சுற்றுற சுற்றி இருக்குது. நம்ம லைட்டை இப்படி பிடிச்சா போதும், வண்டி நேராக போதா எப்படின்னு பார்த்தா போதும். அது பாட்டுக்கு அது போய். ஆனால் இன்னும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஸ்டெப்பை இப்படி குதிக்கி ஏமாந்தால் மேலே ஒரு கல் மேலே ஏறினா கூட ஆள் மேலே ஏறிட்டு போகிற மாதிரி விசுக்குன்னு கைவிட்டு பிடிங்கிட்டு போகிற மாதிரி போகும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து களக்குழின்னு சொல்லி களக்குழிங்கிற பேரில் நிறையா வாங்கி அடிக்கிறாங்க. அது வேறு அடிச்சு விட்டா உங்களுக்கு சீக்கிரமாக 1 லிட்டரில்
வேலையாச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா மண்ணோட தன்மை கெட்டு போய் வெள்ளாமையே அடிபட்டு நாளைக்கு அது வெள்ளாமை வர முடியாத அளவுக்கு களக்குழியில் நிறைய எஃபெக்ட் வருது. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது நம்ம எந்த பாதிப்பும் கிடையாது, களவற்றோம் ஆள் கூலி மிச்சம். நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அப்படின் போய் ஆள் ஆள் எதிர்பார்த்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. போனாமா பெட்ரோல் அடிச்சுமா வண்டியை அன்றைக்கி காடு ஓட்டணுமா, நம்ம டைம் பொறுத்து வேலையை முடிச்சுக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆள் தேடணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே மறுபடியும் இந்த வண்டியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாவோ இல்லை இந்த வண்டி ஓட்டுறத பார்க்கணும்னாவோ கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணிட்டு வாங்க, வண்டி ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு போய்க்கலாம். நன்றி, வணக்கம்.